ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோல்ட் காஃபி தான் பார்க்க போகிறோம். அடிக்கிற வெயிலுக்கு ஏதாவது கூலிங்காக ஏதாவது சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். சில்லுன்னு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். காஃபியும் குடிக்கணும்னு தோணும். சில பேர்த்துக்கு காஃபி குடித்து குடித்து பழக்கமானவங்களுக்கு காஃபியும் குடிக்க தோணும். ஸோ அந்த காஃபி டேஸ்ட்டில் நம்ம சில்லுன்னு இன்றைக்கி கோல்ட் காஃபி போடலாம். அதுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம எடுக்கிற பாலுக்கு தகுந்த அளவுக்கு கொஞ்சம் நான் வந்து நெஸ்கேஃபே சன்ரைஸ் கிளாசிக் எடுத்திருக்கேன். தூள், தேவையான அளவு சர்க்கரை தூள் எடுத்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி, ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை கலக்கிக்கலாம். இந்த மாதிரி திக்காக கலக்கி வச்சுக்கலாம், கட்டி இல்லாமல் கலக்கிக்கலாம். பாருங்கள், 2 டேபிள்ஸ்பூன் தான் எடுத்தேன். இங்கே பாருங்கள், இவ்வளோ திக்காக கலக்கிக்கணும். சரிங்களா? அப்புறம் சிரப்பு, சாக்லேட் சிரப்பு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கலாம். நான் இந்த பிராண்ட் தான் எடுக்கிறேன். நீங்கள் எது வேணுனாலும் அவங்க உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு சர்க்கரை. இப்போ நான் பால் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். நீங்கள் அவங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் இந்த டம்ளரில், இங்கே பார்த்தீங்களா, இந்த டம்ளரில் பால் எடுத்தோன்னா ரெண்டு டேபிள்ஸ்பூன் காப்பித்தூள் எடுத்திருக்கேன். இதை நல்லா ஃப்ரிட்ஜில் நல்லா காய வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணணுது. ஐஸ் கியூப் வேணுனாலும் போட்டுக்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு இந்த கூலிங் பத்தாது அப்படின்னா ஐஸ்கியூப்பும் கூட சேர்த்துக்கோங்க. இது ஒரு டம்ளர் பால். இப்போ நாம் ஒரு மிக்சர் ஜாரில் எடுத்து வச்ச பாலை சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்ச, கலக்கி வச்ச காஃபித்தூள் டிகேஷனை அப்படியே இதில் சேர்த்துருவோம். சாக்லேட் சிரப்பு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஊற்றலாம். ரொம்ப பிடிக்கும்னாலும் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு டேஸ்ட்டு தான், பர் டேஸ்ட், அவங்க உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் இதெல்லாமே. எனக்கு எவ்வளோ எப்படி பிடிக்குமோ அப்படி என்னென்ன சேர்க்குறோமோ அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லியிருக்கேன். இதில் நீங்கள் முன்ன பின்னால் எப்படி வேணுனாலும் நம்ம போட்டுக்கலாம். இதெல்லாமே அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போது அதே போல் இனிப்புக்கு தேவையான அளவு சர்க்கரை, அவங்கவுங்க இனிப்புக்கு நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக அந்த டம்ளர் வந்து 300 ml பிடிக்கும். நான் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். நம்ம ஒரு டம்ளர் வச்சுக்குவோம். 3/4 திட்டம் ஊற்றலாம். நம்ம அதில் இதற்கு இன்னும் எக்ஸ்ட்ராடினரியாக கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஐஸ்கிரீம், வெனிலா ஐஸ்கிரீம் சேர்த்துறேன். கொஞ்சமாக நான் 1 ஸ்பூனில் அவ்வளோதான் போட்டாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் சாக்லேட் சிரப், அவ்வளோதாங்க. நம்மளோட கோல்ட் காஃபி ரெடி ஆயிடுச்சு. அடிக்கிற வயலுக்கு சில்லுன்னு சாப்பிட்டுக்கலாம். இதில் நீங்கள் ஐஸ்கிரீம் தவிர்த்துக்கிறனாலும் தவிர்த்துக்கலாம். சாக்லேட் சிரப் கண்டிப்பாக கொடுங்க. அப்போ தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். சரி, இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.